श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भवदे भाच्यहाराय महादेशिकाय नमः। श्रीमते विगुणपूर्णमगा गुरवे नमः। सीतरंगभुवनंदिनी हेमाब्ज नायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीरुंदुतोप्पुल तिरुवेंकटमुडयान् பாலந்தொன்னபழமொழியுள் ஓர் ஒன்றுதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தாலே ஆஸ்திகாளிப்போ அவர் சாதித்த தாயார் விஷயமாக அவர் சாதித்த இந்த ஸ்ரீஸ்துதியை நாம் அனுபவிச்சின்றிருக்கோம். ஏறக்குறைய 14 ஸ்லோகங்கள் நாம் பார்த்தாச்சு. 14வது ஸ்லோகத்திலே அந்த கீழ் ஸ்லோகத்திலே சுவாமி சாதித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, முதல்ல துர்வாசமணியின் சாபத்தாலே த்ரீலோகங்களும் பீடிக்கப்பட்டு தன் பொலிவை இழந்து ஐஸ்வர்யத்தை இழந்திருந்தது. இந்திராதிகள் பிரம்மசகிதமாக பெருமாளுடைய பிரார்த்தனை பண்ணி அமிர்தத்தை கடைந்தார். அமிர்தத்தை கடையும் போது பிராட்டி எதிரை அவதரித்து பெருமாளை விவாகம் பண்ணிண்டு அமிர்தம் வந்தது, அதை எல்லாருக்கும் கொடுத்தார். பிராட்டியின் அவதாரம் சொல்லப்பட்டது. சரி, பிராட்டி அவதாரம் எதற்காக என்று இந்த 14வது ஸ்லோகத்தை சுவாமி சாதிச்சார். பிராட்டி பண்ண அந்த உபகாரத்துக்காக பிராட்டியும் லக்ஷ்மிநாதனை இந்த 33 கோடி தேவர்களும் சரணடைந்தார்கள், ஓர் உபாய அனுஷ்டானம் பண்ணி சரணாகதி செய்தார்கள் என்று இதிலே இந்த 14வது ஸ்லோகத்திலே ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜேன்னு ஒரு ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன் இல்லையா. பிராட்டியின் கடைக்கண் பார்வையாலே 3 லோகமும் மீண்டும் பொலிவு பெற்று முன்பை விட அதிக சோபையுடனே ஜொலித்தது. சகலருக்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைத்ததுன்னு சொல்லிட்டு அந்த கீழ் ஸ்லோகத்திலே சாதிச்சார். இப்போ நாம் இப்போ பார்க்க வேண்டிய ஸ்லோகம் 15வது ஸ்லோகம். முதல்ல ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சுடுவோம், பின்பு வியாக்கியானம் பார்ப்போம். ஆர்த்தத்ரான பிரதிவிரமுததார நீலா அம்புவாகைகி அம்போஜானாமுஷதி மிஷதாம் அந்தரங்கைரபாங்கைகி யஸ்யாம் யஸ்யாம் திசி விகரதே தேகி திருஷ்டிஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் தன்வதே சம்பதோகாஹாம் ஆர்த்தத்ரான பிரதிபிரமுதாசார நீலாம்புவாகைஹி அப்படின்னு முதல்ல போட்டது. ஆர்த்தத்ரானம் அதாவது லோகத்தே கஷ்டப்பட்டு இருக்கா இல்லையா, அவளுடைய ரக்ஷணத்தை விரதமாக உடையவள், அவளை காப்பாற்றுறது மட்டுமே இவளுக்கு முக்கியமான காரியம். விரதம் அந்த யாரு தன் ஆர்த்திய தாயாரிடத்தில் தெரிவிக்கிறாளோ, உன்னை நான் ரட்சிக்கிறேன் என்ற விரதம் பூண்டவள் இந்த தாயார். எப்படி ஒரு அந்த வானத்திலே மேகக்கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பூமி நன்னா செழித்து இருக்க வேண்டும் என்று அந்த அமிர்த வருஷத்தை வருஷிக்கிறதோ, அதை போலே இந்த தாயார் தன்னுடைய கடைக்கண் பார்வையாலே இந்த லோகத்துக்கு அனுகிரகத்தை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாள். அது எப்படின்னா, யார் யார் கட்டப்பட்டாலோ அவ ரக்ஷணத்தையே அவளை ரட்சிப்பது அதையே ஒரு காரியமாக வச்சுண்டு விரதமாக பூண்டு எப்படி மேகக்கூட்டங்கள் அமிர்த வருஷத்தை பொழிந்து இந்த பூமியை செழிப்படைய செய்கிறதோ, அந்த கருமேகங்கள் எப்படி இந்த மழையை கொடுக்கிறதோ,
அதேபோல இன்னைக்கு காத்தால அண்டளர்ந்த தாமரை இன்னைக்கு காத்தால அந்த சூரியனை பார்த்து ஆதித்தனை பார்த்து மலர்ந்த தாமரை எப்படி ஒரு யவனத்தோட இருக்குமோ என்ன நிறத்திலே இருக்குமோ அதற்கு ஒத்த தோழமை பூண்ட திருக்கண்களை உடையவளான இந்த பிராட்டி செம்பரும் தடங்கண்ணன் நீண்டவ பெரியவாய கண்கள்ட்டு பெருமானுக்கு பெருமானுடைய திருக்கங்களை ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார் ஆழ்வாராதிகள்லாம் கண்ணிலேருந்தான் நமக்கு சம்பிரதாயம் வந்தது பெரிய சில பெரியவா சொல்லுவாள் அதே மாதிரி எப்படி எம்பெருமானுடைய திருக்கண்கள் அந்த அலந்த தாமரை போலே தக்ஷண அந்த க்ஷணத்திலே ஒரு தாமரை இப்போ மலர்ந்த உடனே என்ன ஒரு விகசிச்சுட்டு இருக்கோ அதை போலே திருக்கண்களை அந்த காருண்யமான திருக்கண்களை உடையவள் நம் பிராட்டி இப்படிப்பட்ட திருக்கடைக்கங்கள் எதற்கு இருக்குன்னா நமக்கு அனுகிரகம் பண்ண இருக்குன்னு சொன்னார் நமக்கு அனுகிரகம் அம்போஜானாமுஷதி மிஷதாம் அந்தரங்கைரபாங்கைஹி அப்படின்னார் அந்தரங்கைரபாங்கைஹி இப்படி அன்றளந்த தாமரை போலே உள்ள இந்த பிராட்டியின் திருக்கண்கள் இந்த திருக்கண்கள் எந்தெந்த திக்கிலே தன் திருஷ்டியை செலுத்துகிறதோ அந்தந்த திருஷ்டியெல்லாம் சம்பத்து நிறைஞ்ச போது அதாவது ஐஸ்வர்யம் நிறையிறது இந்த ஐஸ்வர்யம் எப்படி நிறையிறதுன்னா ஒவ்வொரு ஐஸ்வர்யமும் பிராட்டி எந்தெந்த பக்கம் பார்க்கிறாளோ அந்தந்த திக்கிலே நான் முந்தி நீ முந்தி என்று போட்டிட்டு போய் யார் தனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்டாலும் அவள் மடியில் போய் விழுதான் இப்படியாகிய இந்த பிராட்டியின் பார்வை ரொம்ப அவருடைய அந்த கடைக்கன் பார்வையினாலே அனுகிரகம் அனுகிரகமானது பிராட்டி சொல்லாமலேயே போய் விழுது அப்படின்னா இப்போ தயாசதகம் இருக்குது தயாசதகம்னா என்ன தயாதேவி அந்த திருவேங்கடத்து மலையில் இருக்கிற அந்த ஒவ்வொரு சுனையுமே தயாசாகரம்தான்னு சொல்கிறான் சேத்தனருக்கு அனுகிரகம் பண்ணவே அங்கே அந்த சுனையிலேருந்து திருப்பதி மலையிலேருந்து சுனைகள் வருஷிக்கிறது அப்படின்னு பெரியவா ரொம்ப விஷயம் ஆழ்ந்த விஷயம் சொல்லும்போது சாதிப்பான் அப்படி இந்த பிராட்டின் கடைக்கண் பார்வை படும்போதே நமக்கு அனுகிரகம் அதாவது ஐஸ்வர்யம் துவிதகான்னு சொன்னான் நஷ்டைஸ்வர்யம் முன்னாடி மூணு லோகம் இழந்து தவிச்சுன்றதா கீழ்ப்பாசனத்தில் பார்த்தோம் அதாவது அதுக்கு அநாகத ஐஸ்வர்யம்னு ஒன்று சொல்லுவா அடுத்தது தனரூபம் இந்த தனம் எப்படி கிடைக்கும் அதுக்கு மண்டலாதிபத்திய ரூபம்னு இன்னொரு ரூபம் சொல்கிறான் இப்படி இந்த நஷ்டைஸ்வர்யத்தை கொடுத்துட்டு மூணு லோகங்களையும் பிரகாசப்படுத்தின பிராட்டி நம்மளை மாதிரி சேத்தன வர்க்கங்கள் எனக்கு தனம் வேண்டும் ஐஸ்வர்யம் வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு கட்டத்தை போக்கி அனுகிரகம் செய்கிறதையே விரதம் கங்கணம் கட்டி கொண்டு நமக்கு அனுகிரகிக்கிறார் இங்கே என்னென்னா அந்த லக்ஷ்மி நாதன்னு சொல்கிறோம் அத்த பத்னி கட்டாட்சானாம் பத்னியோட கட்டாட்சானாம் அதுதான் முக்கியம் எல்லாருக்கும் அந்த கடாட்சம் தான் முக்கியம் அந்த கடாட்சம் பண்ணும்போது யதா ராஜி ததா தத் பரீகாரகா அப்படின்னா ஒரு ராஜா வந்து இந்த லோகத்தில் எப்படி இருக்கானோ அவனைப் போலவே அவனுடைய பரிவாரங்களும் இருக்கணும் இப்போது பிராட்டியினுடைய கடாட்சமானது என்னன்னா எல்லாருக்கும் சகல சம்பத்தையும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதான பிராட்டி திருவுள்ளம் இல்லையா அதனாலே பிராட்டி இந்த லோகத்தை எல்லா கண்கள் தடங்கை மல கண்களை மலர வச்சுன்னு நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் அதே போல பிராட்டியினுடைய ஆஜைக்கு உட்பட்டதான கடாட்சாதிகள் இருக்கே அந்த வஸ்துக்கள் இருக்கே அதுவும் பிராட்டியுடைய மனோரதத்தை அறிந்து கொண்டு பிராட்டி வார்த்தை சொல்லாமலேயே போய் யார் யாருக்கு போய் சேரணுமோ சேர்ந்துடுறதுன்னு சொல்கிறேன் இல்லையா அதனாலே அந்த கடாட்ச திருக்கங்கள் கடாட்ச விசேஷமானது ரொம்ப வப்பாருக்கு பெருமாளை போல இவளுக்கும் அந்த அலந்த தாமரை போல திருக்கண்கள் உடையவள் அந்த திருக்கண்களை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணதுன்னு சொன்னான் எஸ் யாம் அப்படின்னு அடுத்த வரையில்
எஸ்யாம் எஸ்யாம் அதாவது எந்தெந்த திக்கில் இவளது பார்வைப்படுகின்றதோ அந்தந்த திக்கில் தக்ஷணமே தக்ஷணம் ஏ தக்ஷணம் உடனே அனுகிரகம் ஐஸ்வர்யம் கிடைக்கிறது அவளுக்கு இல்லையா அப்படி இது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தின் விஷயம் இல்லை இருந்தாலும் பெரியவா சொல்லுவா விபீஷண ஆழ்வான் ராவணனுக்கு போதனை செஞ்சார் பிராட்டி நீ கொட்டணும்னு தப்புப்பா ராமன்கிட்ட போய் சேத்ரு சீதையன்னு சொன்னான் அவன் கேட்கல குலத்ரோகின்னு பழிச்சான் சரி உனக்கு புத்தி சொல்லி மாளாதுன்னு சொல்லிட்டு நான் ராவணிடத்தை போய் சேரன்னு தன்னுடைய நாலு அந்தரங்க கைங்கரியபிராள் சிஷ்யாள் அவளை கூட்டுன்னு விமானத்தில் கிளம்பி ராமன்கிட்ட போய் சேர்றான் அப்போது சீதை அசோகவனத்தில் இருக்கா அப்போது திருஜனகிட்ட சீதா பிராட்டி பேசுகிறா என்னன்னு கேட்டால் ராவணன் எங்கேயோ போகாமல் இருக்கு அப்படின்னா அதுக்கு திருஜனை பதில் சொல்லியாச்சு இல்லை இல்லை மாம பிதா காச்சதி அப்படின்னா என் பிதா தான் போகிறார் அப்படின்னா உடனே சீதை குத்திர காச்சதி அப்படின்னு கேட்டால் ராமபாத சேவனை காரணார்த்தம் சகா காச்சதி அப்படின்னா உடனே சீதை வந்து ஓ ராமனை செவிக்க விபீஷன் போகிறாரா அப்படின்னு மேலே அண்ணாந்து பார்த்தாலாம் அது பார்த்ததே ஒரு கடாட்சம் விபீஷனுக்கு கிடச்சிது ஏன்னா அவன் பெருமாள்கிட்ட போய் அந்த அங்கங்கு கூட சரணாகதி பண்ணுறான்னு சுவாமி தேசிகன் வந்து நிரூபணம் பண்ணுறார் போய் நிற்கிறான் அங்கே போய் இந்த உடனே சுக்ரீவ மகாராஜா மறுத்து பேசுகிறார் ஹனுமான் திருப்பி சொல்லி பெருமாள் சமாதானப்படுத்தி திருப்பி சுக்ரீவனையும் கூட்டுண்டு விபீஷண ஆழ்வான பெருமாள்கிட்ட திருவடியிலே சேவிக்க வச்சு சரணாகதியை விபீஷன் அனுஷ்டிக்கிறான் அந்த இடத்துல அப்போது அவன் கூட வந்த நாலு பேருக்கும் பெருமாள் அபயம் கொடுத்த இது எதனால் சாத்தியம் அப்படின்ட்டா நம் சம்பிரதாயத்தில் பிராட்டி உடைய சம்பந்தம் இல்லைன்னா புருஷகாரம் இல்லைன்னா எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா அந்த அசோகவனத்திலேனே இப்போ பிராட்டி ஏறிட்டு பார்த்தாலே கடாட்சத்தை அந்த கடாட்சமே அவள் பண்ண புருஷகாரத்துக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு சொல்கிறது அந்தரிக்ஷ கதாஷீமான்னு சொல்லிட்டு சொல்கிறதா பெரியவா சொல்கிறா இப்போது குணரத்த கோஷனத்தில் கோஷத்தில் கூட பட்டரை சாதிச்சிருக்கேன்னு பெரியவா சொல்கிறா அது ரொம்ப பெரிய விஷயம் உள்ளே போனால் ரொம்ப நாழியாக மடியும் சுருக்கமாக சாதிக்கிறேன் அந்த இடத்துல அப்படி எதுக்கு சொல்கிறான் அந்த கடாட்ச விசேஷம் பிராட்டினுடைய கடைக்கன் கடாட்ச விசேஷம்தான் இவனுக்கு விபீஷண ஆழ்வானுக்கு பெருமாள்கிட்ட கிட்ட போய் திருவடிக்கிட்ட சேவை பண்ணி சரணாகதி பண்ணுறதுக்கு ஒரு கேதுவாக இருந்தது அதனாலே எஸ்யாம் எஸ்யாம் எந்தெந்த திக்கிலே பிராட்டி பார்க்குறாளோ அந்தந்த திக்கெல்லாம் இவனுடைய கடாட்சமானது அப்படின்றது சரணாகதியும் பெரிய பெரிய கடாட்சம் ஐஸ்வர்யம் கொடுத்ததா மட்டும் கடாட்சம் இல்லை அது மட்டும் தான் சம்பத்து இல்லை பெருமாள் திருவடிக்கு நமக்கு பெரிய சம்பத்து இல்லையா லைஃப்பில் அது மாதிரி இந்த இடத்துல சொல்கிறா ஆனால் பெருமாள் இருக்கார் அவர் எப்படின்னா ராமனிடத்தை போய் ஒருத்தர் தானம் கேட்டாக்கா பெருமாள் தன்னுடைய சிஷியாவை விட்டு அந்தரங்கமாக கைங்கரியம் பண்ண விட்டு நீ தானம் கொடுறாடே அவன் கேட்குறத கூடன்னு சொல்கிறதில்லை பெருமாள் நேராக இறங்கி வந்து யார் தானம் வாங்குறான்னு அவனை முழுக்க கடாட்சம் பண்ணி கடாட்சி பெறான் ராமன் ராமாவதாரத்தில் கடாட்சம் பண்ணி அவனுக்கு கேட்டதை கொடுப்பேன் ஆனால் பிராட்டி இருந்த இடத்துலேருந்து ஒரு பாடலை பார்த்தாலே மொத்த ஐஸ்வர்யம் கிடச்சிடுறது அவனுக்கு இல்லையா அந்த மாதிரி உப்பனி பிராட்டி கிருஷ்ணோட இங்கே இருந்தால் அவள் பெருமாள் சாட்டா அந்த அவில் சாட்டானே அதனால அந்த குசேலனுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா அவன் போகிறதுக்குள்ளே இங்கேருந்தே அனுகிரகம் ஆயிடுது அவனுக்கு அதான் பிராட்டி விசேஷம் அந்த இடத்துல அப்படிப்பட்ட இவளது கடைக்கங்களாடுது எஸ்யா அந்த எஸ்யா அந்த சிவிகரதே தேக வெஷ்டேஸ்வதியா அப்படின்னா என்னன்னா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் அப்படின்னு சொன்னார் தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் தன்வதே சம்பதோகாக அப்படின்னு அதாவது சர்வமும் ஐஸ்வர்ய மொத்தனமும் பிராட்டி பார்க்குறான்னு தெரிஞ்சுட்டா பொருள் அவ்வளோதான் அகம்பூர்வம் அகம்பூர்வம் இத்தி அப்படின்னா நான் முன்னாடி போகிறேன் நான் முன்னாடி போகிறேன் இப்போ அடியனுக்கு லட்ச ரூபாய் வேணும்னு நான் பிராட்டி முடிவு பண்ணிட்டான்னா அந்த எது வரணுமோ உடனே நான் முன்னாடி நான் முன்னாடி வந்து ஊந்துடும் முடியல அப்படி ஒரு சர்வம் அகம்பூர்வம் அகம்பூர்வம் இத்தி தாவந்தி ஓடுறதான் அவன் தேடி அந்த சேத்தனனை தேடி யாருக்கு பிராட்டி அனுகிரகம் பண்ணுறாளோ
அவளை தேடி நான் முன்னாடி நான் முன்னாடி இப்படி சொல்லி போய் அனுகிரகம் போய் அவள்கிட்ட விழுறது. அதவா நான் பாஷதே தேவி அப்படின்னு தேவி பிராட்டி பேசவே இல்லை. அவள் பார்க்கும் போறது பார்க்கறதுக்கு பார்த்துட்டே இருக்கும் போதே மொத்த அனுகிரகம் போய் அவளை விழுதுன்னா அந்த திருக்கண்கள் கடாட்சம் விசேஷம் என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. கடாட்சம் மாத்திரம் அஸ்தி அந்த பார்த்த உடனே அவளுக்கு கொடுது. பேசவும் நீ போய் இந்த ஐஸ்வர்யமே நீ போய் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு அப்படி ஒரு பார்க்கும்போதே அவள் கேட்டது. அதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யம் போய் அவளுக்கு விழுந்துடுறதுன்னு சொன்னான். சர்வம் தாவந்தி எல்லாம் போய் விழுது. பிராட்டியின் வாக்குக்கு காத்துட்டு இருக்காம அவளை நீ கடைக்கண் பார்வை பட்ட உடனே சகல சம்பத்தும் நான் முன்னே நீ நான் முன்னே நான் முன்னே என்று கூறி சர்வம் அகம்பூர்வம் அகம்பூர்வம் என்று கூறிண்டு அனுகிரகம் பண்றதுன்னு சொல்றத சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை ரொம்ப அற்புதமானவக்கு காட்டியிருக்க. அதனாலே மேலும் இது அப்படியே இந்த தொடர்ச்சி வந்துனே ஒவ்வொரு ஐஸ்வர்யத்தை பற்றியும் பின்னு வர ஸ்லோகங்கள்ல சுவாமி சாதிக்க போறார். அதெல்லாம் விஸ்தாரமாக சேவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.